வீட்டுக்கு வரோம், தூங்க கூடாது, விடி விடி தூங்க கூடாது, விடி அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கினா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. இன்னைக்கு சிவராத்திரி அப்படின்றதுனால நாங்கள் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. போன இயர் வந்து போயிருந்தோம், அதே மாதிரி இந்த இயர் வந்து இவர் கூட வந்து சேர்ந்து போகிறேன். அது வந்து போக போக பார்க்கலாம். இப்போ வந்து டைம் அடிச்சு எல்லாமே கிளம்பி உட்காந்துருக்காங்க, நம்மளுக்காக தான் வெயிட்டிங். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் சொல்கிறோம் சொல்லிட்டு பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைம் அடிச்சு கிளம்பி கிளம்பிட்டாங்க, நம்ம போகலாம். வேற யாரெல்லாம் சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மூணாவது கோயில். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லா கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டோம். டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஆகுது. இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போய் மீதெல்லாம் பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், சிவராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிஞ்சது. யாராவது சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை வந்து மூணு நேரம் இருக்கணும், விடி விடிய கோயிலில் இருக்கணும்னு ஆசை. அவருக்கு வந்து காலையில் 7 மணிக்கெலாம் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். அப்படியே வந்துமே சரி, மூணு கோவில் பார்த்துட்டு வீட்டுக்கு 2 மணிக்கு தான் வந்தோம். ஃபேமிலியோடு போனோம். ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மாமா மட்டும் வரல, அவர் வந்து கழனிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் வரல. மீதி நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே போனோம். ஸோ அங்கே போயிட்டு அம்மா பாப்பா எல்லாமே மீட் பண்ணியிருந்தோம், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். இந்த சண்டே வந்து அம்மா வீட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இந்த சண்டே 5ஆம் தேதியா இந்த சண்டே வந்து 10ஆம் தேதின்றதுனால அவங்களுக்கு டியூ டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வேலைக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் என்னை கூட்டு வந்து இங்கே விட்டுட்டு அவர் வந்து வேலைக்கு போயிட்டார். நான் ஈவினிங்காக வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ நைட்டே ஆயிடுச்சு, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரல, இன்னுமே வேலை முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வேலை முடிச்சுட்டு பார்த்து பொறுமையாக வாங்க சொல்லிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்காக ரவா புட்டு செஞ்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்கள்ட்ட கதை பேசிட்டு இருக்கேன். பாருங்க சூப்பராக இருக்குது. யாரெல்லாம் ரவா புட்டு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் செஞ்சுருக்கேன், நான் இங்கெல்லாம் அங்கே செஞ்சுருக்கேன். ஸோ நல்ல வந்து ரெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு வேலையுமே இல்லை. அங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தது ரெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் நான் அம்மான்னு படுத்துருந்தேன். அம்மா என்ன எந்த ஒரு வேலையுமே வந்து இடலை. ஸோ ஜாலியாக வந்து இன்றைக்கி போச்சு. ஜாலியாக டிவிலாம் பார்த்து அம்மா தர்பூசிலாம் வேறு வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரு வழி ஆக்கிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த டே. ஸோ அவர் தான் பாவம் வேலைக்கு போயிட்டார், அவர் இருந்திருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். சரி, கோயிலுக்கு போனதெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க? கோயிலுக்கு போய் வாங்கி சாப்பிட்ற மூலே இல்லை எங்களுக்கு. சாமியை பார்த்துட்டு வெளில வந்து டைம் ஆகுது, அவங்களுக்கு ஒரு பக்கம் டைம் ஆகுது. அப்புறம் இன்னும் கோயிலெலாம் போகணும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்டாக ஒரு கோயிலுக்கு போகணும், அங்கே வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. சரி, இங்கே நாங்கள் போகிற சிவன் கோயிலில் திருவண்ணூர் தான் போகணும், அங்கே போனால் அங்கேயும் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் போனோம். பட் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டியம் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து முடிஞ்சிடுச்சு. பரதநாட்டியம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்க உள்ள போய் சாப்பிட்டு சரி திரும்பி கோயில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, பரதநாட்டியம் ஸ்டேஜோட காலி பண்ணி கிளம்பிட்டாங்க. வந்து ஏமாற்றத்தோட தான் நாங்க திரும்பி வந்தோம். அதனாலதான் நான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், பசங்க சூப்பரா மேக்கப் பண்ணி செம்மையா ஆடுவாங்கப்பா. நான் நிறைய டைம் பார்த்துருவோம், முக பாவனையெல்லாம் வந்து காட்டி ஆடுவாங்க போன வருஷம். ஸோ அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வருஷம் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த சாமி கும்பிட்டு அது மட்டும்தான் ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாமி அபிஷேகம் பண்ணதுனால நாங்கள் ரொம்ப நேரம் க்யூவில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணால் சாமி பார்த்தோமே, அப்படி சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளில வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அம்மா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ண திரும்ப ரிட்டர்ன் வந்து. சரண்யா, நீ வந்து திருநெல்வேலி கோயிலில் வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டேன். சாம்பார் சாதத்து எப்போ போட்டா? நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து போட்டாங்க, செம சூப்பராக இருந்தது. அம்மாவை நானும் ரெண்டு வாட்டி வாங்கி சாப்பிட்டோம். சிரிப்பீங்க, கோயிலில் போனால் சாப்பாடு போடுவாங்கன்னு வீட்டில் சாப்பிடாமலே வந்தேன் நான், தெரியுமா? அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு இங்கே பிரசாதம் தான் வாங்கி சாப்பிடுவோம். இங்கேருந்து போயிட்டு மறுபடியும் தோசை சுட்டு சாப்பிட்டோம். வீட்டுக்கு வந்து தோசை சுட்டு சாப்பிட்டு தான் படுத்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். தடபாய் தடபாய்.